அன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ளாக இருக்க சில இம்யூச்சுரிட்டிஸ் அவங்க வந்து இயேசு கிறிஸ்து மரித்து ஒரு 30-40 வருஷத்துல அந்த நடந்த சபை காலங்களில் அவங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வரல. அன்னைக்கு அந்த தெளிவு உண்டாகல. நீங்க எப்படி எடுத்துக்கலாமா, அது ரத்த சச்சாக மரிச்சது கூட ஒரு இம்யூச்சுரிட்டியா தான் அவங்க கண்டிப்பா கத்துற அவங்க வாழ நினைச்சா வாழ்ந்துருக்கலாம் கண்டிப்பா. ஓகே, சேவான் பண்ணது அப்ப தவறுன்றீங்க. அண்ணன் வந்து அப்படி ஆவி ஒப்பு கொடுக்குறீங்க. சேவானை பாருங்க, கள்ள தூக்கி அடிக்கிறாங்க, செத்து போயிட்டாரா. அந்த கள்ள தூக்கி அடிக்கிறதுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்த பவுல் அவரை கள்ள தூக்கி அடிக்கிறாங்க, சாகுல செத்த போனத்தை போல விழுந்தான்றாங்க, விட்டுட்டே போயிட்டாங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் செல்வார்கள் அந்த என்பது ஜாபேஸ் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார். என்ன அப்போஸ்தலர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாருமே என்னது முட்டா பசங்க, நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும். பேதுரு செய்தது தவறு, பவுல் செய்தது தவறு, ஜாபேஸ் கிறிஸ்டியாகிய நான் செய்து கொண்டிருப்பதுதான் சரி என்று சொல்லி ஜாபேஸ் கிறிஸ்டி பேச ஆரம்பித்து விட்டார். அப்போ நம்முடைய கைகளில் இருக்கிற வேதமே என்னது தவறு, நான் சொல்லலைங்க, ஜாபேஸ் கிறிஸ்டி சொல்லி இருக்கிறான். இது ஜாபேஸ் கிறிஸ்டினோட பேச்சு அல்ல. செழிப்பின் உபதேசத்தை யார் ஒருவன் பேசுகிறானோ அவன் இந்த நிலைக்குதான் பெய்யாக வேண்டும் என்றால், செழிப்பின் உபதேசத்துக்கு எதிரான கேள்விகள் கேட்கப்படும் போது பதில் சொல்ல முடியாமல் திணறி திணறி கடைசியிலே இந்த பைபிளே தவறு என்கின்ற நிலைக்கு தான் போயாக வேண்டும். அந்த நிலைமைக்கு இன்றைக்கு ஜாபேஸ் கிறிஸ்டி வந்து விட்டார். நம்முடைய கைகளில் இருக்கிற பைபிள் தவறு. எப்பங்க ஜாபேஸ் கிறிஸ்டி அப்படி சொன்னார்னு நீங்க கேட்கலாம். நீங்கள் கேட்டு தெளிவாக பாருங்கள், பைபிள் தவறு என்கின்ற நேரடி வார்த்தை அவர்கள் பயன்படுத்தாவிட்டாலும் அப்போஸ்தலர்கள் செய்தது தவறு, அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்திருக்கிறது தவறு என்று சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் செய்தது அவர்கள் பேசினது தான் நம்முடைய வேதத்திலே உள்ளது, புதிய ஏற்பாட்டிலே உள்ளது. சேவான் செய்ததும் தவறு தானே. சேவான் கடவுளுக்காக பிரசங்கித்தார், பொறுக்க முடியாது, அவனோட தர்க்கம் பண்ண வந்தவர்கள் தர்க்கத்திலே தோற்றி போனார்கள், கொலை செய்கிறார்கள், கல்லறிந்து கொலை செய்கிறார்கள். சேவான் அப்படி அந்த இடத்துல கர்த்தராக இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னது தவறா, அப்படி சொல்லியிருக்க கூடாதாம். அப்படி சொன்னதுனால்தான் அவர் செத்து போக வேண்டி வந்தான். யாரடா என் பையன் அடிக்கிறது, நான் வந்து நின்னும் போது அடிக்கிறோம் பயப்படணும், அதுக்காக தான் அங்க வந்து நிக்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல இவர் ஸ்தேவான் என்ன பண்றாரு, பிதாவே நாவி கையில ஒப்பு கொடுக்குறேன்ட்டாரு. ஓகே, ஸ்தேவான் பண்ணது அப்ப தவறுன்றீங்க. அண்ணன் வந்து அப்படி ஆவி ஒப்பு கொடுக்குறீங்க. ஸ்தேவானை பாருங்க, கள்ள தூக்கி அடிக்கிறாங்க, செத்து போயிட்டாரா. அந்த கள்ள தூக்கி அடிக்கிறதுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்த பவுல் அவரை கள்ள தூக்கி அடிக்கிறாங்க. சரி, ஸ்தேவானுக்கு அறிவு குறைச்சல். சரி, மற்ற அப்போஸ்தலர்களுக்கு சில சீஷர்கள் பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கப்படுகிறாங்க, சாகடிக்கப்படுறாங்க, தலையில தொங்கிடுறாரு. சோ இன்னும் என்னன்னா, கொரிந்தியர் 1 கொரிந்தியர்ல வாசிச்சு பார்க்கும்போது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுதுன்னா, தே ஹாவ் த டெட் சென்டென்ஸ் இன் தெம். அதாவது சீஷர்கள் நினைச்சிட்டாங்கன்னா, நாங்க செத்தா கூட பரவாயில்ல, இந்த சுவிசேஷம் எவ்வளவு மேக்சிமமா அறிவிக்க முடியுமோ அறிவிச்சிடறோம் அப்படின்னு. ஆனா யோவான் அப்படி நினைக்கல, நான் சாக மாட்டேன், ஏன்னா அவர் எனக்கு வாழ்க்கை கொடுக்க தான் வந்திருக்காரு. யோவான் நிருபங்களும் வாசிச்சு பாருங்க, சுவிசேஷத்தையும் வாசிச்சு பாருங்க, நிருபத்தையும் வாசிச்சு பாருங்க. அவர் இட்டர்னல் லைஃப் கோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் நாமத்தை விசுவாசிக்கிறவன கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறான். அப்போ அதெல்லாம் கோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். குமாரனுக்குள்ளாக இருந்த ஜீவன் எனக்குள்ளாக வந்துச்சுன்னு கோட் பண்ணுவார். அதே மாதிரி அவரை பொறி கொதிக்கிற எண்ணெயில உயிரோடு இறக்கி இல்லை, பட் அவர் இயற்கையான முறையில இறந்தார் அந்த மாதிரி. ஆனா பீட்டரு நிறைய பேர்லாம் அப்படி இறந்துருக்காங்க. தோமா கூட நம்ம நாட்டுக்கு வந்து ரத்த சச்சியா மறிச்சிருக்காரு, அவங்களுக்குலாம் தெரியாம போயிடுச்சு. அது என்னது, நானே கிறிஸ்து. அந்த ரெவலேஷன் வந்துட்டா, அந்த ரெவலேஷன் மேல உன் வாழ்க்கையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை. சோ அந்த ரெவலேஷன் நாளடைவு நாளடைவுல விட்டுட்டு போயிடறாரு. ஆனா இந்த யோவான் இருக்காரு பாருங்க, அவர் அதை கிராஸ் பண்ணிடுறாரு. வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு, அதாவது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற வெளிப்பாடு பேதுரு விட்டு விட்டு சென்று விட்டாராம். ஆகவே தான் அவர்கள் எல்லாம் மறித்தார்களாம். அந்த வெளிப்பாடை யோவான் மட்டும் கடைசி வரைக்கும் விட்டு விடவில்லையா. ஆகவே யோவான் மட்டும் ஏதோ உயிரோட இருக்கிறாரு போல, இவர் சொல்வதை பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் யோவான் மட்டும் சரியானது சரியாக இருந்திருக்காரா? யோவான் மட்டும் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்று பேசினதுனால்தான் யோவான் அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்தாராம். அன்புக்குரியவர்களே, யோவான் எவ்வளவு சித்திரவதை அனுபவித்தார் தெரியுமா? யோவான் பத்மத்தீவிலே தனிமையிலே பல ஆண்டுகள் காணப்பட்டார், பல ஆண்டுகள் தனிமையிலே இருந்தார். அது எவ்வளவு கொடுமையான அனுபவம் தெரியுமா? ஒரு மனிதனை தனியாக கொண்டு போய் ஒரு ஆள் அறவ மற்ற இடத்துல கொண்டு அடைத்து போடுவது, அது கொடும் சித்திரவதை. பல சித்திரவதைகளை அனுபவித்தார் தான் யோவான்.
இவர் சொல்லுகிறபடி பார்த்தா யோவானுக்கு எந்த சித்திரவதை வந்திருக்க கூடாது. இன்றைக்கு வரைக்கும் யோவான் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அவர் சொல்லுகிறபடி பார்த்தா யோவான் பணக்காரராக வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லவா? இல்லையே, யோவான் பணக்காரராக வேண்டும் வாழவில்லை. அடி சிறை கைதியாகத்தான் கடைசி வரைக்கும் இருந்தார். சொல்ற பவுல், பவுல் சில தவறுகள் பண்றதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்களேன். இதுதான் இம்மெச்சூரிட்டி. நம்ம டோட்டலாகவே எல்லாத்தையும் சூப்பர் ஓஹோ ஆஹா அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. சரி, பவுல் சொல்கிறாரு, நீங்கள் யூதர்கள் அதாவது புறஜாதிகளோட பேதுரு சாப்பிட்டுட்டு இருக்காரு, யூதர்கள் வந்தோடனே டப்புன்னு எழுந்திச்சு தனியாக போய் உட்காந்து சாப்பிட்றாரு. உடனே பவுல் சொல்கிறாரு, நீ யூதனாக இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் நீ வந்து யூத பிரமாணத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்கிற, ஆனால் யூதன் வந்தோடனே நீ இவங்களுக்கு பயந்துக்கிட்டு யூதன் மாதிரி போயிடுற. இப்படி சொன்ன பவுல் ஒரு கொரிந்தியர் புத்தகத்தில் அவரே சொல்றாரு, நான் யூதனுக்கு யூதனா இருப்பேன், கிரேக்கனுக்கு நான் கிரேக்கனா இருப்பேன், எல்லாருக்கும் வேணாமான்னு. அப்ப என்னப்பா நீ அப்ப பேதுரு அதானே பண்ணான், புறஜாதிகளா இருக்கும் போது புறஜாதி மாதிரி இருந்தாரு, யூதன் வந்தோடனே யூதன் மாதிரி நடந்துட்டாரு, அன்னைக்கு திட்டிட்டு இன்னைக்கு சரின்ற. ஸோ அதுதான் அன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ளாக இருக்க சில இம்மியூச்சுரிட்டிஸ், அவங்க வந்து இயேசு கிறிஸ்து மறித்து ஒரு 30-40 வருஷத்தில் அந்த நடந்த சபை காலங்களில் அவங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வரல, அன்னைக்கு அந்த தெளிவு உண்டாகல. நீங்கள் எப்படி எடுத்துக்கலாமா, அது ரத்த சச்சா மறிச்சது கூட ஒரு தவறு, இம்மெச்சுரிட்டியாக தான் அவங்க. கண்டிப்பாக பேதுரு செய்த தவறை சுட்டிக்காட்டிய பவுல், நான் யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கராகவும் நியாயப்பிரமாணம் உள்ளவனுக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவனாகவும் நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனுமாக மாறுகிறேன் என்று சொன்னது அது தவறா, அதுவும் தவறா. எப்படி இருக்கிறது அப்போ அது அந்த வசனத்தை விளங்கி கொள்ள பக்குவம் இல்லாத ஜாபேஸ் கிறிஸ்டி செய்வது தவறல்ல, யார் செய்த தவறு? பவுல் செய்வது தவறு. அப்போ நம்முடைய அப்போஸ்தலர்கள் செய்தது எல்லாமே தவறு. இப்போ இன்றைக்கு யார் செய்வது மட்டும்தான் சரி, இந்த செழிப்பன் பேச்சுக்காரர்கள் உபதேசத்துக்காரர்கள் சொல்வதுதான் சரி. செழிப்பின் உபதேசம் எங்கே கொண்டு வந்த மனிதனை நிறுத்தும்? ஒட்டுமொத்த வேத வசனங்கள் கூட தவறு. நாங்கள் சுபோதிக்கிற செழிப்பின் உபதேசம் தான் சரி. இதுவரைக்கும் கிடைக்காத வெளிப்பாடு எப்போதுதான் கிடைக்குது? இப்போ தான் கிடைக்குது. 2000 வருடங்களாக கிடைக்காத வெளிப்பாடு கடவுள் திடீரென்று இவர்களுக்கு மூலமாக கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்தில் கூட செழிப்பை குறித்து பேசவே இல்லை. நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நீ செழிப்பா இருப்பா, அப்படி இருப்பா, இப்படி இருப்பா என்று பேசவில்லை. இவர் சொல்லுகிறார்கள், யோவான் பேசினார் என்று சொல்லி, யோவான் கூட அப்படி பேசவில்லை. எந்த அப்போஸ்தலர்களும் ஒருவருக்கொருவர் முரண்பட்டவர்கள் அல்ல. ஃபர்ஸ்ட் இவர் பேசுவதை பார்த்தால் அப்போஸ்தலர்கள் யாருக்கும் வெளிப்பாடு கிடையாது, மெச்சூரிட்டி கிடையாது. இவருக்கு மெச்சூரிட்டியும் கிடைக்கிறது இருக்கிறது, வெளிப்பாடும் கிடைக்கிறது. பெரிய அளவில் பேச வேண்டியதில்லை. வேதத்தையே மறுதளிக்கிற யாபேஸ் கிறிஸ்டி, அதாவது வேதத்தை மறுதளிக்கிறார் என்றால் அப்போஸ்தலர்களை மறுதளித்து விட்டார் என்றால், அப்போஸ்தலர்கள் செய்தது தவறு என்றால் அப்போஸ்தலர்களுடைய வார்த்தை தான் நம்முடைய வேதம். அப்போ அதை கையில வைத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை அல்லவா? ஜாபேஸ் கிறிஸ்டி பைபிளை எதற்கு கையில வைத்துக் கொண்டு இந்த பைபிள் இருந்து பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஜாபேஸ் கிறிஸ்டி போன்ற செழிப்புந்த பிரதேசக்காரர்கள் அப்போஸ்தலர்கள் செய்தது பேசியது தவறு என்று சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் கையில் இருக்கிற வேதம் அவர் அப்போஸ்தலர்கள் எழுதி கொடுத்ததுதான். அப்போஸ்தலருடைய நிருபங்கள் தான் வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே அதிகம் காணப்படுகிறது. பவுல் சிறையிலே கட்டப்பட்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது நிந்தைகளை சகிக்கிறேன், எதற்காக தெரியுமா? மக்கள் ரட்சிக்கும்படியாக நான் இதையெல்லாம் சகிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அதாவது நம்முடைய சுயம் இயேசு கிறிஸ்துவோடு கூட சாகடிக்கப்பட வேண்டும். நாம் எப்பொழுது ரட்சிக்கப்படுவோமோ அப்பொழுது நம்முடைய சுயம் அங்கே சாகடிக்கப்படுகிறது. அது நின்பதாக, எனக்கு இந்த பூமியிலே நான் அப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும், சாகாமல் நீண்டதால் இந்த சரீரத்தை உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை அங்கே செத்து போய்விடுகிறது. அப்படி நாம் அவரோடு கூட மறித்தவர்கள் தான். அப்போ நான் அவரோடு கூட மறித்தால் அடுத்து நான் பிழைத்திருப்பது, நான் ரட்சிக்கப்பட்டவன் பிழைத்திருப்பது வாழ்வதன் தான் அல்ல, கிறிஸ்துவனில் வாழ்கிறார். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அப்போ இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற ஒரு மனிதனால் ஜாபேஸ் பேசுவதை போல பேச முடியாது. நாம் அவரோடு கூட மறித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அடுத்து சொல்லுகிறார், நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தால், இல்லை நான் பாடு எனக்கு பாடு கிடையாது, நான் பாட எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி ஜாபேஸ் பேசுவது போல அப்படி பேசிக்கொண்டிருந்தால் இல்லை, மாறாக அந்த பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இதுதான் பவுல் சொன்னது. இவரிடத்துல சொன்னால் என்ன சொல்லுவார்? பவுல் எல்லாம் இம்மச்சூரிட்டியில் பேசியிருக்கிறார். அப்படின்னா இந்த வசனம் எல்லாம் தவறு. அவர் வேத இந்த வேத பவுலால் எழுதப்பட்ட இந்த வசனங்கள் தவறு என்பது போல இங்கே ஜாபேஸ் கிறிஸ்டி சொல்லுகிறார். பேதுரு சொல்லுகிறதை பாருங்கள். பேதுரு 1 நிருபத்திலே முழுவதாக படித்தார். அங்கே ஃபுல்லாக பாடு சகிக்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்காக
அதாவது குற்றம் செய்து பாடுபடும் போது அல்ல, குற்றம் எந்த குற்றமும் செய்யாமல் நான் நன்மையை செய்து கொண்டிருக்கும் போது பாடு வருகிறது, அந்த பாடுகளை சகிக்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமாயிருக்கும் நம் பாடு சகிப்பது, நம் தவறு செய்யாமல் நம் நீதி நிமித்தம் பாடு சகிப்பது அல்ல, தேவனுக்காக பாடு சகிப்பது அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் பிரியமாயிருக்கும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். கேட்ட அதிபர் என்ன சொல்லுவார்? ஜாபேஸ் கிறிஸ்டி போன்றவர்கள் அது அவர்கள் இம்மச்சூரிட்டியிலே பேசினார்கள் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, அப்போ பவுல் பேசினது இம்மச்சூரிட்டியிலே, பேதுரு பேசினது இம்மச்சூரிட்டியிலே, அவர்களுடைய நிருபங்கள் தான் வேதத்திலே காணப்படுகிறது. அப்போ இந்த நிருபங்கள் எல்லாம் இம்மச்சூரிட்டி, அவர்களுடைய இம்மச்சூரிட்டியினால் அறிவுகட்டத்தனத்தினால் எழுதப்பட்டது என்று சொல்லி ஜாபேஸ் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் இந்த வேத வசனத்தை புறக்கணித்து தான் ஆக வேண்டும். ஜாபேஸ் கிறிஸ்டி இந்த வேத வசனத்தை புறக்கணித்து விட்டு ஜாபேஸ் கிறிஸ்டி சொல்வது போல இப்பொழுது இவரை போன்றவர்களுக்கு இந்த அமெரிக்காவிலிருந்து வந்த அந்த புதிய உபதேசம் இருக்கிறது அல்லவா, செழிப்பு பிரசங்கிகள், இவர்களுக்கு கிடைத்த இந்த புதிய வெளிப்பாட்டின் அடிப்படையில் இவர்கள் ஒரு வேத புஸ்தகத்தை அச்சிட வேண்டியதுதான். அன்புக்குரியவர்களே, செழிப்பு பிரசங்கிகளை பின்பற்றுகிறவர்களே, இந்த சாம் செல்லத்துறை, ஜஸ்டின், ஜான் ஜபராஜ் இவர்களை போன்றவர்களை பின்பற்றுகிறவர்களே, இவர்கள் கடைசியில் எந்த நிலைமைக்கு வந்து விட்டார்கள் பார்த்தீர்களா? தங்களுடைய கொள்கையை நிலைநாட்ட முடியாத பட்சத்திலே, எப்படியாகலும் தங்களுடைய செழிப்பு உபதேசத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற இதிலே கடைசியிலே வேதத்தையே பொய்யாக மாற்றிவிட்டார்கள், சத்தியத்தையே பொய்யாக மாற்றிவிட்டார்கள். இவர்களைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். ஏன் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் தெரியுமா? இப்ப இந்த செழிப்பு செழிப்பு என்று சொல்லி இந்த பூமியில இந்த சரீரத்தில் உயிரோடு இருக்க வேண்டும், சரீரம் அழியக்கூடாது, நீண்டதான் வாழ வேண்டும், அது வாழும் போதெல்லாம் பணக்காரர்களாக பெரிய ஆளாகத்தான் வாழ வேண்டும், 5 கார் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் என்ற எண்ணம் ஏன் வருகிறது தெரியுமா? ரட்சிக்கப்படவில்லை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டது என்றால் என்ன? நம் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரிக்கிற அனுபவம். ரோமர்ல பவுல் அதை தெளிவாக சொல்லுகிறார், நாம் இயேசு கிறிஸ்துவோடு மரித்தவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதன் என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், என்னுடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறார். அப்போ அங்கே மரித்தது, அங்கே எனக்கு பதிலாக அவர் மரித்திருக்கிறார். அங்கே அப்போ நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன், அங்கே நானும் மரித்திருக்கிறேன், அவரோடு கூட நானும் மரித்திருக்கிறேன். என்னுடைய சுயம், என்னுடைய இந்த உலக இச்சைகள், ஆசைகள், சுயநலம் எல்லாவற்றையும் அங்கே சிலுவையிலே நானும் அவரோடு கூட கொன்றிருக்கிறேன். இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையொன்றிருக்கிறது, இந்த உலக ஆசைகள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். அப்போ இனி வாழ்வது நான் அல்ல, அப்போ கிறிஸ்துவின் சிந்தை தான் என்னிலே வாழ வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை இப்படி ஜாபேஸ் பேசுவது அல்ல, மற்றவர்கள் மேல் உள்ள அக்கறை, என்னை தியாகம் செய்து யோவான் சொல்லுகிறார் அல்லவா, யோவான் 1:16 அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்திருக்கிறார், அது அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாமும் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நம்மை தியாகம் செய்வதற்கு நாம் கடனாளிகள். இவர் என்ன சொல்லுகிறார்? இல்லை, அப்படி செய்யக்கூடாது. நான் வாயை கொண்டு அறிக்கையிட வேண்டும், எனக்கு சாவு வராது என்று அறிக்கையிட வேண்டும், நான் பணக்காரன் என்று அறிக்கையிட வேண்டும். அப்போது ஆண்டவர் என்னுடைய அறிக்கையை கேட்டு அதுக்கு அவர் கீழ்ப்படிந்து நான் என்ன அறிக்கையிட்டேனோ அதை அவர் செய்வார். வேடிக்கையாக இல்லை. செழிப்பின் உபதேசம் வேத சத்தியம் அல்ல. செழிப்பின் உபதேசம் என்று சொல்லி வேதத்திலே ஒரு உபதேசம் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சுவிசேஷம் என்பது என்ன? பவுல் புலசன் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார். என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார், என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். அதுதான் சுவிசேஷம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழும்பி அவர் அதுக்கு அந்த சான்றாக சிலருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். நம் பாவங்களுக்காக மரித்து நம்மை நீதிமன்களாக்கும்படியாக அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், என்னுடைய பாவத்தை தொலைக்கும்படியாக, என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக அவர் மரித்திருக்கிறார். எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை, எனக்கு நித்திய ஜீவன். அதை விட்டு என்னை பணக்காரனுக்குவதற்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தால் எனக்கு வியாதியே வராது, வியாதியை நீக்குவதற்காகத்தான் மரித்தார். இது எல்லாம் என்னது? அர்த்தமற்ற பொய்யான கூற்றுகள். பாவத்தை நீக்கினார் என்று சொன்னால் பாவத்தின் விளைவாகிய வியாதி நீங்கித்தானாக வேண்டும்.
என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக நம்முடைய வியாதி நீங்கும். எப்பொழுது தெரியுமா? இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படும் போது. இப்பொழுது நாம் இந்த நிலையில் இருக்கிறோம் என்றால் மனம் மறுரூபமாக கூடிய நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும் நாளுக்கு நாள். அதற்காக தான் பரிசுத்தாவியை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மறுபடி வருவார். அப்பொழுது நம்முடைய சரீரம், யாருடைய மனமெல்லாம் மறுரூபமாக்கப்பட்டதோ அவர்களுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திலே வியாதி வராது, சாவு வராது, வறுமை வராது. அங்கே வறுமை தேவையில்லை, அங்கே ஏற்றத்தாழ்வே கிடையாது. பூமியில் இருக்கிற வரைக்கும் இங்கே பாவத்திலே இருக்கிறவர்கள் பாவ ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள அந்த பாவ சிந்தனை காரணமாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட பின்பு, இந்த பூமியை சீர்படுத்தப்பட்ட பின்பு அங்கே ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமில்லை. காரணம் நம்முடைய முழுவதுமாக மறுரூபமாக்கப்பட்டிருப்போம், மறுரூப சிந்தையுடையவர்களாக காணப்படுவோம். தான் வேத சத்தியம். ஆனால் இந்த பூமியிலே வாழும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, இந்த பாவ சரீரத்தில் இருக்கும் போதே எனக்கு வியாதி வராது, சாவு வராது என்று போய் பேசி உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மனம் திரும்புங்கள். உபாகத்துல என்ன சொல்றாரு? உனக்கு ஆஸ்தி மைசூரியும் உன் வீட்டு நிலைச்சிருக்கும்னு சங்கீதம் 112:3-4 சொல்றாரு இல்லையா? புதிய பாட்டுல இல்லையா? பழைய பாடலையும் சொல்றாங்க. புதிய பாட்டுல யாருக்கு தான் இல்ல? ஆஸ்திகளை வித்துட்டு வந்து காலில் போட்டாங்க பேதுரு காலில். சரி, அது பொதுவாக தானே, சபைக்கு பொதுவாக தானே கொடுத்தாங்க. ஊழியத்துக்கு தான் போட்டாங்க, ஆனா அது பேதுரு எடுத்துக்கலையாத. எடுத்துதாங்க. ஊழியத்துக்கு தான் போட்டாங்க, ஆனா அது பேதுரு எடுத்துக்கலையாத. எடுத்துதாங்க. ஊழியத்துக்கு தான் போட்டாங்க, ஆனா அது பேதுரு எடுத்துக்கலையாத. எடுத்துதாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தரித்திரமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவிசுவாச குறைவு. ஏன் அவிசுவாச குறைவுன்னா அவங்களுக்கு செழிப்பு தேவனுடைய திட்டம்னு போதிக்கல. ஒரு கிறிஸ்தவன், ஒரு ரட்சிக்கப்பட்டவன் ஏழையாக இருந்தால் அது அவனது விசுவாச குறைவு என்று சொல்லி ஜாபஸ் கிறிஸ்டி போன்ற செழிப்பு பிரசங்கிகள் போதிக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐசிரியன்களாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவர்கள் வேத வசனத்தை மறுதளிக்கிறார்கள், வேதத்தை தங்கள் கொள்கைக்காக புரட்டி பேசுகிறார்கள். மக்களை ஜாக்கிரதை.